ஆடு அதான் மூட்டுக்குட்டி தான் ஆடு குட்டியெல்லாம் என்ன ரேட் வரும் சிம்பரி கடாய் ஆடு குட்டியோட ஆடு குட்டி ரெண்டும் சேர்த்து எத்தனை வருவீங்க பதினஞ்சாயிரம் ரெண்டும் சேர்த்து இதெல்லாம் அது 8000 அந்த எல்லாமே மூட்டு குட்டியே கடாய் குட்டிங்களா எல்லாம் கடாய் கொடுக்குதாங்க எல்லாம் கடாய் தான் இது என்ன இது சிறுசு சிறுசு இது ஒன்று பதினஞ்சாயிரம் அஞ்சு ரூபா வரும் பதினஞ்சாயிரம் மூணு சேர்ந்து பதினஞ்சாயிரம் பேசுனா ரேட் கம்மி பண்ணுவீங்களா கம்மி பண்ண ஒரு 200 கம்மி பண்ணலாம் 200 கம்மி பண்ணலாம் சரி அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுங்க உங்களை பற்றி உங்கள் பேருங்க பழனிச்சாமி வியாபாரியால் வளர்த்து விற்கிறீங்களா வியாபாரம் பண்ணுறீங்களா வளர்த்து விற்கிறீங்களான்னு வியாபாரம் உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி பிரீடெல்லாம் கிடைக்குண்ணா என்னென்ன வகை கிடைக்கும் வெள்ளாடு செம்பிலியோட வெள்ளாடு செம்பிலி குட்டி கிட்டி எல்லாம் வாங்கி விற்கிறது எல்லாம் வாங்கி விற்கிறீங்க சரி உங்க பேரு போன் நம்பர் சொல்லிட்டீங்க தெரியாது சரி ஓகேண்ணா சந்தைக்கு வந்தீங்கன்னா தேவையான ஆடுகள் வாங்கிக்கலாம் சொன்னீங்க பேசுனீங்கண்ணா பேசுனேன் அது போக குட்டையபுரம் வீடு செம்பிலி கடாய் வீடு ஜம்மன் இருக்கு ₹15 கடாய மூடுங்களா கடா தானா என்ன ரேட்டு வருங்க இது 13 எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க 2 இருக்கு இல்ல இல்ல வீடியோ எடுத்துக்கோங்க 2 இருக்குங்க என்ன ரேட்டுக்கு 14 கொடுப்பீங்க 12 வந்தா கொடுத்துருவீங்க 12 15 வந்தா கொடுத்துருவீங்கிறாரு என்ன ரேட் வருங்க ஐயா ரெண்டும் சேர்ந்து 5 ரூபாய்ங்களா எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க ரெண்டு 1 குட்டி இருக்குங்களா 9 இருக்கு 9 குட்டி ரெண்டும் சேர்ந்து 5 ரூபா சொல்றாங்க ரெண்டுமே மூட்டு குட்டிங்களா ஒன்று ரெண்டுமே கடாய் ரெண்டுமே கடாய் குட்டி சரிங்க ஐயா உங்க பேரு பேரு தெரியாதுங்களா பேரே தெரியாதுங்கிறாரு பயப்படாதீங்க வீடியோ போடுறீங்க ஒண்ணும் இல்லைங்க மத்தபடி வேறவே இல்ல தலைவர சரி கடை என்ன ரேட்டு வருங்க ஆட்டு விலையா சொல்லுங்க ஐயா வந்து பேசுற கொஞ்சம் பூச்சப்படுறாரு ஆனா நீங்க சொல்லிடுறீங்களா ரேட்டு இது கடா குட்டி ஒண்ணு என்ன ரேட் வரும் இதெல்லாம் பொட்டையாடுதானா எல்லாமே பொட்டைங்களா மாறிடுச்சா ரொம்ப பெருசா இருக்குங்காட்டி கடாயின்னு நினைச்சிட்டேன் கடாயெல்லாம் கொடுத்துட்டானா கொடுத்துட்டீங்க
எத்தனை ரூபா வருங்க பொண்ணு? அப்படியே 10 ரூபா ரேஞ்சிலயும் இருக்குதுங்க, 8.5 ரேஞ்சிலயும் இருக்குது. 8.5 ரேஞ்சிலயும் இருக்கு. ஆமா. இதெல்லாம் என்ன ரேட்னா வரும்? சத்தியமங்கலம் சதீஷ். என்னென்ன பிரீடு உங்ககிட்ட கிடைக்கும்? நாட்டு ரகம் தானே? நாட்டு ரகம் தான். வெள்ளாடு மட்டும்தான்? வெள்ளாடு செம்மறியாடு. செம்மறியாடு வெள்ளாடு தாங்க. சரி சரிங்க. ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 94 94 87 87 93 93 22 10 22 10. சரி ஓகேங்க. சரி வரேன் ஐயா, வரேன். ரொம்ப குட்டி 5 ரூபா ரேஞ்சு சொல்கிறாங்க. இடம் கொஞ்சம் இடமோடான ஏரியா. ஐயா ஒரு 3 வெள்ளாட்டு குட்டி கொண்டாந்துருக்காரு, அதுல இருந்து 2 திரவை, ஒரு திரவை 2 கொடாய் நினைக்கிறேன். ஐயா இதெல்லாம் என்ன ரேட் வருங்க ஐயா? ஒண்ணு 10 ரூபாய்க்கு மேல வரும். 10 ரூபாய்க்கு மேல வரும். இந்த குட்டி என்ன ஒண்ணு என்ன வேலை வருங்க? 9 ரூபாய்ங்களா? சரி சரி. இதெல்லாம் இந்த வெள்ளாடு 12 ரூபா, இதுங்க 11. நீங்கள் எப்படி பண்ண வச்சுருக்கிறீங்களா இல்லை வீட்லேயே வளர்த்துறீங்களா? வீட்டில் வளர்த்துறது வியாபாரத்துக்கு வாங்குறது. ஓ அப்படிங்களா, சரி சரி. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. அண்ணா வந்து ஒரு 4 வெள்ளாடு வந்துருக்காரு. அண்ணா இதெல்லாம் குட்டி என்ன ரேட்ண்ணா வரும்? ஒன்று 7000 வரும். இந்த குட்டிங்களா? எல்லாமே மூட்டு குட்டியா கடா குட்டிங்களா? ரெண்டுமே 3. சனையா இருக்க மாட்டேங்க, ரெண்டு சனைங்களா? சரி சரிங்க. இதுனா இந்த வெள்ளை கடா குட்டி? ஆமாம். எத்தனை? 20 ரூபா. இது வந்து 20 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. நல்லா வெயிட்டாக இருக்க மாட்டேங்க பொருட்கள். நீங்கள் எப்படி பண்ண மாதிரி வச்சு வளர்த்துறீங்களா வீட்லேயே வளர்த்துறீங்களா? பண்ணீங்களா? உங்கள் பண்ணைக்கு பேருங்க? பேரெல்லாம் வைக்கிறது இல்லை. சரி, நான் உங்ககிட்ட என்னென்ன மாதிரி ஆடெல்லாம் கிடைக்கும்? வெள்ளாடு மட்டும்தான். சரி ஓகே. மாடு இருக்கு? நாட்டு மாடுங்களா இல்லை? நாட்டு மாடு இருக்கு. காலேஜ் பஸ் இருக்கு. சரி சரிங்க. உங்கள் பேர் ஃபோன் நம்பர் சொல்லிட்டீங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க ஆடு வேணா காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் எந்த ஊர்? நம்ம திருப்பூர்ண்ணா. உங்கள் பேருங்க? யாகராஜ். சரி, ஃபோன் நம்பருங்க? ஃபோன் நம்பர் அப்பப்போ ஃபோன் நம்பர் கொடுக்கறானாங்கறீங்களா? சரி ஓகேண்ணா. வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கிளம்பிடலாம். அவ்வளோதான், ஆட்டு சந்தை முடிஞ்சது. அண்ணா இதெல்லாம் குட்டி என்ன ரேட்னா வரும்? 6 ரூபாய்ங்க. 6 ரூபாய்ங்களா? 6 ரூபாய்ங்க. கடா குட்டிங்களா? பிறவி. அதுங்க கேட்குறாங்க. அண்ணா அந்த குட்டி என்ன ரேட் வருங்க? 6 ரூபா. 6 ரூபா வருங்களா? 6 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாரு. இதெல்லாம்ண்ணா இதெல்லாம் குட்டி என்ன ரேட்டு வரும்? 12 ரூபா. 12 ரூபாய்ங்களா? இந்த 12 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு வச்சுங்களா? சரிண்ணா, அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு இந்த சந்தைப்பதிவு முடிஞ்சது. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.